சோல்ஜர்ஸ். பொதுவாக நம்மள பல பேர் சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், அயன்மேன் அப்படின்ட்டு பல சூப்பர் ஹீரோஸுக்கு ஃபேன்ஸாக இருந்திருப்போம். ஆனால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை சார்ந்தவங்க, பெரும்பாலும் சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே விளையாட சார்ந்தவங்க தான். ஆனால் நம்ம ஊர்லேயே நம்ம இந்தியாவிலேயே ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோஸும் இருக்காங்க, பவர் இல்லாத சூப்பர் ஹீரோஸும் இருக்காங்க. இன்னும் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த சூப்பர் ஹீரோக்கள் யார் யார், அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்கள யார் பெஸ்ட் அப்படின்றதான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். போகிற விஷயத்தில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கவுண்ட் ஆன் கந்தசாமி. பத்தாவது இடத்துல பார்க்க போகிறது மகுமுடி. இது மிஷ்கின் சாரோட கற்பனை உதிச்ச உள்ளூர் சூப்பர் ஹீரோ. நீ யாரு? தோ இப்ப சூர பொதுவா எல்லா சூப்பர் ஹீரோஸுக்குமே பவர் இருக்கும் இல்லையா? அந்த விதத்துல நம்ம முகமூடிக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு சண்டை போடுறது, ரெண்டாவது மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறது, மூணாவது கும்ஃபு பண்றது. இது மூணுமே ஒண்ணுதானே அப்படின்னு கேப்பீங்க, தெரியும். உண்மையா அவருக்கு எந்த பவருமே இல்ல, இதுதான் அவரோட பவரே. இதை தவிர்த்து இவருக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவர் போட்டிருக்க புல்லட் ஃபுட் ஜாக்கெட்டும் இவர் யூஸ் பண்ற கேஜெட்ஸும் தான் இவரோட மெயின் பவரே. இவரு கும்ஃபு நல்லா தெரியும் அப்படின்றதுனால சாதாரண மனுஷனால இவர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. எனக்கு கும்ஃபு தெரியும். அசிஸ்டன்ட் கமிஷனர் சுட்டு தள்ள மாதிரி உன்ன சுட்டுட்ட என்ன பண்ணுவேன்? முகமுடிக்கு அப்படின்ட்டு இது வரைக்கும் ஒரே ஒரு படம் தான் வந்திருக்கு. ஒருவேளை அவருக்கு இன்னும் படம் வந்துச்சு அப்படின்னா தான் இவருக்கு இன்னும் பவர் இருக்கா, அது மட்டும் இல்லாம இவரால் வேற எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி தெளிவா பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா நம்ம மிஷ்கின் சாரு முகமுடி ஒண்ணுக்கு அப்புறம் செகண்ட் பாடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு, அதான் பிளான்லயும் அவர் இருந்தாரு. இதுல சோகம் என்ன அப்படின்னா முகமுடி ஒண்ணு ஓடல, ஓடக்கூடாது சார், அதான் நல்ல படம். மேலும் இந்த படத்தை ரோஸ் அடிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அடுத்த போட ட்ரை பண்றேன். ஒன்பதாவது இடத்துல பார்க்க போறது ஹீரோ. வெளிய போடு. நம்மள பல பேர் இந்த ஹீரோவை ஜடேசா தான் பார்த்துருப்போம், ஜடேசா இருந்துதான் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா எனக்கு அப்படிதான் தெரியும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த ஹீரோ முதல் முதல் உருவாக்கப்பட்டது ஹங்கம்மா டிவிக்காக தான். அதன் பிறகு ஹங்கம்மோட ஓனரான யூடிவியை திருஷ்டி வாங்கினதுனால இந்த ஹீரோ ஜடேசுக்கு வந்திருக்காரு. சரி ஓகே, அது வேற கதை. இப்போ நம்ம ஹீரோவை பற்றி பார்ப்போம். நம்ம ஹீரோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அப்பாவே இருந்திருப்பாரு. இந்த ஒரு காரணத்தினாலேயே கண்டவங்களாம் அவரை பயணம் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதனாலேயே அவரோட கூட போகிற தம்பிக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது. இவர் என்னதான் பல பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இவர் மேலே அன்பு காட்டுற ஒரே ஜீவன் இவரோட அம்மா மட்டும்தான். ஒரு நாள் வெளியே போயிட்டு இருக்கும்போது பைக் ஓட்டிகிட்டு இருக்க பிள்ளைங்கோ அவரோட அம்மாவை டீஸ் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்தில் இவரால் அவங்கள காப்பாற்ற முடியாமல் போயிடுது. இதனால மனம் உடைஞ்ச நம்ம ஹீரோ என்னையே அப்படி படைச்சே அப்படின்ட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாரு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா துர்கா தேவியே இவர் கண்முன்னாடி வந்து நின்றுடுறாங்க. அது மட்டும் இல்லாம நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி அப்படின்ட்டு மோதிரம் ஒண்ண கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா மோதிரம் போட்டு பக்தி தான் சக்தியே அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அவரும் ஹீரோ ஆயிடுவாரு. ஸோ இப்படி தான் இவருக்கு பவர் கிடைச்சிருக்கும். இவரோட பவர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டி தான். இது மட்டும் இல்லாம ஒரு சில பவர்களையும் அடுத்த எபிசோட்களை காமிச்சிருப்பாங்க. எட்டாவது இடத்துல பார்க்க போகிறது வேலாயுதம். இந்த படம் ஒன்றும் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் இல்லை, அசாரா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் இது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வேலாயத்துக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சராசரியான நம்ம இந்திய சினிமாக்களில் வர மாஸ் மசாலா ஹீரோவுக்கு என்னென்ன பவர் இருக்குமோ அதே பவர் தான் இவருக்கும் இருக்கும். நம்ம வேலாயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண பால்காரனாக இருந்திருப்பார். அதன் பிறகு நம்ம ஜெனிலியா பண்ண செயலால் இவர் சூப்பராக ஆகியிருப்பார். தான் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு கூட தெரியாமல் இருந்திருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃபோட பாதியில் தான் இவர் சூப்பர் ஹீரோ மாறி இருப்பார். அச்சுமே சொல்ல பண்ணால் ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் தான். ஆனால் படத்தோட ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இது ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த படத்துக்கு ஸ்டார்டிங்கில் ஹைப் இருந்துச்சு. படம் வந்ததுக்கப்புறம் விமர்சனத்தில் கொஞ்சம் அடி வாங்கிருது. மத்தபடி படமா பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல படம் தான். ஆனா கேரக்டர் வைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வேலாயுதம் பவர்ஃபுல்லான ஹீரோவும் இல்ல. அது மட்டும் இல்லாம அடுத்து இவர் என்ன பண்ணுவாரு, அடுத்த கதை என்ன நடக்கும் அப்படின்னு கூட அந்த படத்துல தெரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்ல வேலாயுதம் மறுபடியும் திரும்பி வருவாரா, அடுத்த படத்தை கொடுப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். அந்த படத்துக்கும் அடுத்த படம் ரெண்டு விஷயம் இல்லவே இல்லை. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஏழாவது இடத்துல பார்க்க போறது ஃபிளையிங் ஜெட்.
இந்த கேரக்டர் போது முதல்ல 2014 ரிலீஸ் ஆயிருந்த ஏ ஃப்ளையிங் ஜெட் அப்படின்ற படத்துல தான் முதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோடைய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குங்ஃபு பண்ணுறது, ஸ்பீடாக ஓடுறது, ஹீலிங் ஆகுறது, அப்புறம் ஃப்ளையிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பல பவர்கள் நம்ம ஃப்ளையிங் ஜெட்டுக்கு இருந்திருக்கும். இவர்கிட்ட பவர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் ஒரு கார்ப்பரேட் வில்லன் இருந்திருப்பான். அந்த கார்ப்பரேட் வில்லனுக்கு அடியாளா ஒருத்தர் இருந்திருப்பான். அந்த அடியாளான ராக்கா ஹீரோவை போட்டு கும்மு கும்னு கும்மிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழமையான மரம் இருந்திருக்கும். அந்த மரத்தில் போயிட்டு ஹீரோவை மோதிடுவான். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இடி இருக்கும். இந்த இடியினால ரெண்டு பேரும் பவர் கிடைச்சிருக்கும். இங்கேருந்து தான் நம்ம ஃப்ளையிங் ஜெட் சூப்பராக ஆகியிருப்பார். இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வர மாதிரி மரம் வளங்க, மரத்தை தண்ணி ஊற்றுங்க, சேவ் ட்ரீ சேவ் வாட்டர் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை முழு முழுக்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதையுமே ரொம்பவே டீட்டெயில் இல்லாமல் அப்படியே இருந்திருக்கும். இந்த ஒரு காரணத்தினாலேயே நம்ம ஃப்ளையிங் ஜெட் ஒரே படத்தோட நின்று போயிட்டாரு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சூப்பர் சாமன் பண்ணும்போது இவருக்கு பவர்ஸ் அதிகம் தான். ஆறாவது இடத்துல பார்க்க போகிறது மிஸ்டர் எக்ஸ். இந்த மிஸ்டர் எக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 2015 ரிலீஸ் ஆன மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற படத்தில் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகியிருப்பார். இந்த படத்தில் கதை கிட்டத்தட்ட ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஒரு அரசு அதிகாரியை மிரட்டி வேலை வாங்கிட்டு கடைசியில் அவரே கொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க. இதனால் அவர் ரிவெஞ்ச் எடுத்திருப்பார். ஆனால் இதை எப்படி இவங்க சூப்பர் படம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. ஆனாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு பவர் இருக்குது. அது என்ன பவர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் இன்னிசிபலாக மாறுவார், கண்ணுக்கு தெரியாமல் மறைவார். ஸோ இந்த ஒரு காரணம் தான் இந்த படத்தை சூப்பர் படம் அப்படின்ட்டு ப்ரோமோட் பண்ணியிருந்தாங்க, விளம்பரமாக கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, இதோட கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோ கடமை தவறாத ஒரு கண்ணியமான ஆபீஸராக இருக்காரு. இவருக்கு ஒரு லவரும் இருக்காங்க. அந்த லவரை கொண்டுடுவோம் அப்படின்னு மிரட்டி வில்லனுங்க சிஎம்ஐ கொல்லு இல்லை அப்படின்னா வாழை கொண்டுருவேன் அப்படின்ட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோ மாடு சிம்பு மாதிரி வேற வழியே இல்லாமல் சிஎம்ஐ கொண்டுடுறாரு. இவரை வில்லனுக்கு விட்டானுங்களா? இல்லவே இல்லை. இவரை கெமிக்கல் ஃபேனில் கட்டி வச்சு அங்கேயே கொளுத்த முயற்சி பண்ணுறானுங்க. இவரை கஷ்டப்பட்டு அங்கே தப்பிச்சு வந்துடுறாரு. ஆனா அங்க இருந்த கெமிக்கல்லாம் இவர் மேல விழுந்தனால இவருக்கு இந்த பவர் கிடைச்சிருக்கும். சரி ஓகே, இந்த படமும் ஓடிச்சா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த படமும் ஃப்ளாப் தான். IMDb-லயே அந்த படத்துக்கு 10 வெறும் 3.1 தான் கொடுத்துருக்காங்க. சோ அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு ஃப்ளாப்பான படம், விமர்சன ரீதியாகவும் ரொம்ப அடி வாங்கின படம். 5வது இடத்துல பார்க்க போறது ராவன், சாரி ஜீவன். இந்த படத்தில் பேர் தான் ராவன், ஆனால் அந்த படத்தில் ஹீரோட பேர் ஜீவன். அது மேலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னதான் இந்தி படமாக இருந்தாலும் இந்த பாடுகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே ஒரு தமிழ் படம் தான். அது எதை படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்திரன் தான். சரி ஓகே, இந்த ஜீவனோட ஆரிஜின் ஸ்டோரி என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஷாருக் கான் வேலை செய்கிற ஒரு வீடியோ கேம் கம்பெனி ரியல் வேர்ல்டையும் கேமிங் வேர்ல்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து தான் வில்லனான ராவனும் அவனை அழிக்கிறதுக்காக ஹீரோவான ஜீவனும் வந்திருப்பாங்க. சரி ஓகே, இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் ஹீரோக்கும் வில்லனுக்கும் சேம் பவர் இருந்தாலும் இதை விடவே வில்லனுக்கு தான் அதிக அளவு பவர் இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் கொல்லணும் அப்படின்னா சாதாரணமாக ரெண்டு பேரும் கொல்ல முடியாது. ரெண்டு பேருக்குமே ஹார்ட் ஒன்று இருந்திருக்கும். அந்த ஹார்ட்டை தனியாக அழிச்சாலும் சரி இவங்களை தனியாக அழிச்சாலும் சரி ரெண்டு பேருமே அழிக்க முடியாது. அந்த ஹார்ட் இவங்க உடம்பு இருக்கும் போது தான் இவங்கள கொல்ல முடியும். அப்படி தான் ஹீரோ வில்லனாக கொண்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் வடக்க மென்டாலிட்டி படி ராவணன் தான் வில்லனாக காட்டணும் அப்படின்றதுனாலயே இந்த படத்தில் ராவணன் அப்படின்னு பேர போடணுன்றதுனாலயே ராவன் அப்படின்ட்டு பேரை வச்சிருப்பாங்க. சரி ஓகே, எந்திரன் மிகப்பெரிய ஹிட்டு. அதை பார்த்து எடுத்த இந்த படம் ஹிட் ஆகவே இல்லை. ஸோ இந்த ஒரு காலனாலேயே ஜீவனையும் நம்மளால் வேற படத்தில் பார்க்கவே முடியாது. ஆக்சுவலி இந்தியாவுக்கும் அந்த சூப்பர் ரோஸுக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ரோஸ் எடுத்தாலே ஓன படங்களை விட ஓடாத படம் தான் அதிகமாக இருக்குது. அந்த வரிசையில் 10/11 10 இது ஒன்று அப்படின்ற மாதிரி இந்த படமும் அந்த வரிசையில் வந்த படம் தான். 4வது இடத்துல பார்க்க போகிறது மின்னல் முரளி. மற்ற இந்திய சூப்பர் படங்களுக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. காரணம் பார்த்திங்க அப்படின்னா ஹிட்டான எல்லா சூப்பர் படங்களுமே அதிக பட்ஜெட் எடுத்திருப்பாங்க. அதில் ஒரு சில படங்கள் தான் ஓடி இருக்கும், பல படங்கள் மண்ணை கவியிருக்கும். ஆனால் குறைஞ்ச பட்ஜெட்லேயே இந்த படத்தை பக்காவாக எடுத்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம மின்னல் முறை எடுத்துட்டீங்க அப்படின்னா இவர் கேரளாவை சேர்ந்த ஒரு லோக்கல் சூப்பர் ஹீரோ. கிராமத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துக்கிறவர் தான் இவர் இருந்திருப்பார். மேலும் இவரோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டிசியில் இருக்கிற ஃப்ளாஷோட பவர் தான் இவருக்கும் இருந்திருக்கும். மேலும் இதே மாதிரி என்ன பவர் இருக்கு? 3வது இடத்தில் பார்க்க போகிறது சிட்டி தி ரோபோ.
சிட்டி ஒரு சூப்பர் ஹீரோவா அப்படின்ற டவுட் இதை பார்த்துக்கிட்டு இருக்க சில பேர் இருக்கும். ஆக்சுவலாக அப்படின்னா இது எனக்குமே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்தியன் சூப்பர் ஹீரோஸை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் பல பேர் வந்து ப்ரோ நீங்கள் சிட்டியை விட்டீங்க ப்ரோ, நீங்கள் சிட்டியை விட்டீங்க ப்ரோ அப்படின்ட்டு கேட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தது இல்லை, இந்திரன் ஒன்றில் வேணால் சிட்டி சூப்பராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்திரன் 2.0 சிட்டி மண்டலம் பார்த்தா அப்படின்னா இதெல்லாம் சூப்பர் ஹீரோ தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது என்ன ப்ரோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற சூப்பர் ஹீரோஸ் கார்ப்பரேட் கம்பெனிகிட்ட இருந்து மக்களை காப்பாற்றிருப்பாங்க, நம்ம சிட்டி கார்ப்பரேட் கம்பெனி உதவி பண்றதுக்காக பாதிக்கப்பட்டவனையே போட்டு சொருவி இருக்கும். மத்தபடி சிட்டியோட பவர் என்ன பாத்தீங்க அப்படின்னா, சிட்டி ஒரு ஹியூமனும் கிடையாது, ஒரு சைவமும் கிடையாது, அது முழுக்க முழுக்கவே ஒரு ரோபோ தான். அதுவும் எல்லா மனுஷனுக்கிற மாதிரியான உணர்ச்சி இருக்கிற ஒரு ரோபோ. இதுக்கு எல்லா மொழிகளும் தெரியும், உலகத்துல இருக்கிற எல்லா கலைகளும் தெரியும், மேலும் மேக்னட் மாதிரி மெட்டல் பொருட்களால ஈர்க்கவும் முடியும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்துருப்பீங்க. இதோட உச்சகட்டத்தை நீங்க இந்திரனோட கிளைமேக்ஸ் சீன்லயும் இந்திரன் 2.0லயும் பெருசா பார்த்து இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இவனோட கண்கள் பாக்குறது மட்டும் இல்ல, காட்டுறது தான் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே இந்திரன்லயே சொல்லி இருப்பாங்க. இதையும் மீறி 3.0 அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது சிட்டி இல்ல அது குட்டி. 2.0 படம் இந்திரன் மாதிரி பெருசா ஒளிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம 3.0 படத்துல பாத்துக்க முடியும், பட் அதுதான் வாய்ப்பு இல்லையே. சோ மத்தபடி பவர் வைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிட்டி ரொம்ப பவர்ஃபுல் தான். இரண்டாவது இடத்துல பார்க்க போறது கிரிஷ். இந்த லிஸ்ட்ல பார்த்த சூப்பர் ஹீரோ கல்லையே எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது நம்ம கிறிஷ் தான். ஆக்சுவலி விஜய் டிவியில இந்த படத்தை தமிழ் டிவியில பார்த்துட்டு இந்த படத்தை மறுபடியும் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே வீட்டில் அடம் பிடிச்சி இந்த படத்தோட சீடி வாங்கி மறுபடியும் நீலா மறை மாதிரி போட்டு பார்த்து சீடியை தேய்ச்ச ஆளுனா. ஆனா அதுக்காக கிறிஸ்திரி படத்தை நல்ல படம் அப்படின்னு சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. கிறிஸ்திரியை ஓட்டுறதுக்காகவே ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். சரி ஓகே, நம்ம கிறிஸ்டை பத்தி பாத்தீங்க அப்படின்னா இவர் கிராமத்துல இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ, அதன் பிறகு இவர் சிட்டிக்கு வந்திருப்பாரு, அதுவும் இவரோட காதலியால. அதன் பிறகு இவர் தங்கிட்ட ஒரு பவர் இருக்கு, அதை வச்சு மக்கள் அளவு செய்யணும் அப்படின்ட்டு மக்கள் அளவு செஞ்சிருப்பாரு, அதனால இவரும் ஃபேமஸ் ஆயிருப்பாரு. ஸோ இந்த விஷயம் எல்லாமே ஸ்கிரீன் பிளே வயசுல இந்த படம் செம்ம காமிச்சிருப்பாங்க. நம்ம கிறிஸ்டிக்கிற பவர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவரால வேகமா ஜம்ப் பண்ண முடியும், எந்த ஒரு விஷயத்தையும் இவரால சீக்கிரமா கத்துக்க முடியும், மேலும் எல்லாம் சூப்பர் ஹீரோ மாதிரியே சூப்பர் ஸ்ட்ரென்த் இவருக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம தேர்ட் பார்ட்ல இவருக்கு பலதர பவரும் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் பார்ட் தெரியும் ஒரு லாபகரமான சீரிஸ் தான். அது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிறிஷ் 4 வர போறதாகவும் சில ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம கிறிஷனுக்கு என்ன வேற அப்படின்றத பத்தி அதுல தெரிய வரும். முதலாவது இடத்துல பார்க்க போறது சக்திமான். 80களோட இறுதிகளில் பிறந்தவங்களாலும் சரி, ஏர்லி 90 கிட்ஸ் ஆனாலும் சரி, இவங்க கண்டிப்பா சக்திமானோட கண்ணியா கண்டிப்பா இருந்திருப்பாங்க. சக்திமான் ஸ்டிக்கர் கிடையுது அப்படின்றதாலேயே பார்லேஜை வாங்கி அந்த சக்திமான் ஸ்டிக்கரை எடுத்துட்டு வந்து பேர்ல ஓட்டுறது, பீரோல ஓட்டுறது அப்படின்ட்டு பல பேர் கணிசம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸா இருந்த மிக முக்கியமான சூப்பர் ஹீரோ தான் நம்ம சக்திமான். உண்மை சொன்னா அப்படின்னா அந்த டைம் டிவி அப்படி எடுத்துட்டாலே டிடி நேஷனல் தான் இருந்திருக்கும், அந்த டிடி நேஷனல்ல நம்ம சக்திமான போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு காலத்தினாலேயே சக்திமானுக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம சக்திமான ரியல் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கங்காதர் சாஸ்திரி. இவருக்கு தீய சக்தியில் அழிக்கிறதுக்காக 7 குருக்கள் பஞ்சபவன் சக்திகளை அவருக்கு கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் இவரும் சக்திமான மாறி இருப்பாரு. மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா பறக்கிறது, சூப்பர் ஸ்ட்ரென்த், ஒரு விஷயத்தை ஊடுருவி பாக்குறது அப்படின்ட்டு பல பவர்கள் இவருக்கு இருந்திருக்கும். அது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இவருடைய நார்மலே ஃபாலோ கதை பாத்தீங்க அப்படின்னா டிசி காமிக்ஸோட சூப்பர்மேன் தான் இருந்திருக்கும். சூப்பர்மேன்ல இருந்தான் சில விஷயங்களை மட்டும் தழுவி இருப்பாங்க. உதாரணம் சொன்னா அப்படின்னா நம்ம சூப்பர்மேன் கிளார்க் லண்டா இருக்கும் பொழுது ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல ரிப்போர்ட்டா இருந்திருப்பாரு. அதே மாதிரிதான் நம்ம சக்திமான கங்காதரம் ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப அப்பாவியா ரிப்போர்ட்டா இருந்திருப்பாரு. மத்த நேரங்கள அவர் சக்திமான மாறி மக்களை காப்பாத்திருப்பாரு. மேலும் எப்படி நம்ம சூப்பர்மேனுக்கு அவர் வேலை செய்யற பத்திரிகையிலேயே லூயிஸ் அப்படி ஒரு பொண்ணு இருந்திருக்குமோ அதே மாதிரிதான் நம்ம சக்திமானம் அவர் வேலை செய்யற பத்திரிகையிலேயே ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாரு. சோ இந்த சின்ன விஷயங்கள் மட்டும்தான் சூப்பர்மேன்
இன்ஸ்பயர் பண்ணிருப்பாங்க தவிர மற்றபடி எல்லாமே வேறதான். மேலும் பவர் கூட சூப்பர்மேன்ல இருந்து பல விஷயங்கள் வேற மாதிரி இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாம சக்திமான் அப்படின்ட்டு ஒரு புது படம் வரப்போறதா அனௌன்ஸ் மட்டும் வந்திருக்கு. அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்தாதான் தெரியும். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ள என்னதான் பல சூப்பர் ஹீரோஸ் வந்தாலும் சரி போனாலும் சரி என்னைக்குமே சக்திமான் தான் மாசு, அவரு தான் பெஸ்ட் சூப்பர் ஹீரோ. ஸோ அந்த ஒரு ஆனால் தான் அவருக்கு இந்த இடத்தை நான் கொடுத்துருக்கேன். எப்படி டிசியோட சூப்பர்மேனும் மார்வலோட கேப்டன் அமெரிக்காவும் அமெரிக்காவுக்கு ஐக்கானா இருக்காங்களோ அதே மாதிரி இந்த சக்திமான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஐகான். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸாவே ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவில் சிறந்த இந்திய சூப்பர் ஹீரோஸ் பார்த்தோம் இல்லையா, இதுல உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாரு, அது மட்டும் இல்லாம எந்த சூப்பர் ஹீரோ நீங்க ஃபேனா இருக்கீங்க அப்படின்றதையும் காலமாசா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த லிஸ்ட் வெறும் டாப் 10 தான் இல்லையா, அதனால இதையும் தாண்டி யாரோட போய் இருக்கலாம், அவங்களாலுமே என்னால இந்த 10 அடக்க முடியல. ஸோ ஒருவேளை நான் விட்டு போயிருந்தேன் அப்படின்னா அதை காலமாசா கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.